அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ஏன் ஜெபிக்கிறார்? அவர் விருப்பம் என்ன? நாம் இயேசுவுக்குள் இருப்பதினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம், அவர் நமக்குள் இருப்பதினால் என்ன பலன் என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். அதான் 1:15 சொல்றாரு. அப்படி இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அறிகிற அறிவை ஞானத்தினால் பெற்றுக்கொள்ள வேணும் ஜெபிக்கிறாங்க. அதான் 17 வசனம். ஏன் அப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய வசதியான பட்டணங்க எபேசு பட்டணம். உலகத்துல 7 விதமான அற்புதங்களிலே ஒன்று எபேசு. எபேசு இந்த தியானாலின் கோயில். ஆக அந்த கோயில்ல வந்து பெரிய பேங்க் இருக்கிறதா, அங்க அந்த பட்டணத்துல பெரிய பெரிய பண முதலாளிகள் எல்லாம் நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு வியாபார ஸ்தலம். அது மட்டுமல்ல, சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போகிற இடம். ஆக செல்வம் செழித்த ஒரு ஊரு, பணத்துக்கு குறைவே இல்லாத ஒரு அப்படிப்பட்ட அந்த ஊர்லே, அந்த பணக்கார மத்தியில அதை காட்டில் மேலான அழிக்க முடியாத யாரும் கெடுக்க முடியாத ஐஸ்வர்யவான்கள் சபையில இருந்தார்கள். அந்த ஐஸ்வர்யம் யாருன்னு கேட்டால், அவர்கள் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருந்தாங்க. அவர்களுக்கு தாங்க எழுதுறாரு, ஏதோ இயேசுவை குறித்து கொஞ்ச நஞ்சம், ஆசீர்வதிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர் என்று கொஞ்ச நஞ்சு அறிவோடு இருக்கப்படாது, திருப்தியா இருக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பூரண அறிவை அடைய வேண்டும் என்று ஜபம் பண்றாருங்க. அப்ப எவ்வளோ ஜபத்துல இந்த ஜபம் இவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இயேசு உலகத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, யோவான சுவிசேஷம் 1:18 நீங்க வாசித்து பாருங்க. பிதாவை குறித்த பூரண அறிவை நமக்கு வெளிப்படுத்ததான் இயேசு உலகத்துக்கு வந்தாருங்க. அந்த அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறேன், நமது அழைப்பை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பி ஜெபிக்கிறாங்க. அதுதான் 18 வசனம். ரட்சிப்போடு நின்றுவிடக் கூடாது, அதிலேயே திருப்பியாகிவிடக் கூடாது, அதையும் தாண்டி இன்னும் நாம் வளர வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிக்கலாம், ரட்சிப்பின் அனுபவத்தோடு நின்றுவிட தேவன் விரும்பவில்லை, அதையும் தாண்டி இங்க வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாசலை திறந்து கொடுப்பார், புதிய கிருபிகளை கொடுப்பார், ஒவ்வொரு விஷயம் புதிதாக தம்மை வெளிப்படுத்துவார். நமது வாழ்க்கை ஆவிக்குரிய பூமிக்கு வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.